இந்த பரிவும் கரிசனையும் சொல்றீங்களா? இப்போ நம்ம மக்களுக்கு என்ன விதத்துல உங்களுடைய பணி வந்து பரிவும் கரிசனையும் உள்ளதா நம்முடைய ஆயர்கள் குருக்கள் நம்முடைய மக்கள் மத்தியில் இருக்குது, அதுக்கு நீங்க எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வார்த்தை சொல்லுங்களா பார்க்கலாம். இப்போ இந்த காலத்து சமுதாயத்தை பார்த்தீங்கன்னா சுவாமி, மக்கள் எது எதையோ காரணத்துக்காக பிளவுபட்டு கிடக்கிறாங்க. ஒருத்தரை ஒருத்தரை எதிராக தான் பார்க்குறாங்களே ஒழிய, ஒருத்தர் ஒரு குறைகளை அதை தீர்த்து ரெண்டு பேரும் மனிதர்களாக வாழணும் அப்படின்னு இல்லை, தன்மை இல்லை. இறைவன் கடவுள் படைத்த எல்லா படைப்புகளும் மிக சிறப்பானது மனிதம்தான், ரிலிஜன் இல்லை. இப்போ மனிதன் புனிதம் என்பதே கடவுள் கொடுத்த ஒரு பெரிய கொடை, மனிதர்களுக்கு உள்ள புனிதம் அதுதான். அதான் மனிதமாக இருந்தால்தான் புனிதமாக முடியும். அதனால் எல்லா மனிதர்களும் என்றைக்கு மனிதர்களாக மாறுகிறார்களோ அன்று கடவுளுடைய புனிதம் அவர்களுக்கு வந்து சேரும். கரிசனை ஆண்டவன் இந்த புனிதத்தை கொடுக்க என்ன செய்கிறான் சொல்கிறீங்க, அவங்க மேலே வச்சு இரக்கத்தினால கடவுளே மனிதனாயிட்டு, அவர் கிறிஸ்துவோ இந்துவாகல, கடவுளே மனிதனாகி மனிதர்களையெல்லாம் புனிதமாக்கணும். இப்போது இந்த மறை மாவட்டத்தில் 28 மேல்நிலை பள்ளிகள் இருக்குது, பள்ளிகள் 4 கல்லூரிகள் இருக்குது, 4 பிஎட் கல்லூரிகள் இருக்குது, டீச்சர்ஸ் ட்ரைனிங் இருக்குது, 2 மருத்துவ நர்சிங் காலேஜ் இருக்குது. இவைகள் எல்லாம் போய் பார்த்தீங்கன்னா கூட அது கிறிஸ்துவனு சொன்னதுனாக்கா ஒரு 20% தான் இருக்கும், சதவீதம் தான் இருக்கும். ஸோ இது எல்லா மக்களுக்கும் சொந்தமான ஒரு பணியாக இருக்கிறது, அவ்வளோதான் இருக்காங்க. மற்றவங்க எல்லாம் மற்ற மதத்தை சார்ந்த சகோதர சகோதரிகள் தான். அப்போ இந்த மறை மாவட்டத்தில் சலேசிய குருக்களுடைய ஒரு சிறந்த பணின்னு ஒன்று இருக்குதா? இந்த மறை மாவட்டமே சலேசியர்களால் தொடங்கப்பட்ட ஒரு மறை மாவட்டம். 1952 தான் சென்னை உயர்மறை மாவட்டத்தில் இது பிரித்து சலேசியர்களுக்கு இதை நீங்கள் கட்டி எழுப்பணும் அப்படின்னு கொடுத்தாங்க. முக்கியமாக இளைஞர்கள் இளம் பிள்ளைங்களுக்கு அதிகமாக ஒரு முக்கியத்துவம் கொடுப்பீங்களா சொல்கிறேன், அந்த விதத்தில் என்ன விதமாக ஒரு வார்த்தை சொல்வீங்களா? நீங்கள் உங்கள் பணி என்ன விதமாக இளைஞர்கள் இளம் பிள்ளைங்களை தொட்டுது? இதை நாங்கள் சொன்னீங்க இல்லைங்களா, இறையரசு மலர் என்பதே அவங்களால் மட்டும்தான் செய்ய முடியும், இளைஞர்களால் மட்டும்தான் செய்ய முடியும். ஆனால் மறை மாவட்ட தாயராக வந்தேன்னா என்னுடைய முதல் பார்வையே இந்த இளைஞர் சமுதாயம் தான், அவர்களை வைத்து தான் இந்த மறை மாவட்டத்தை எழுப்ப முடியும், கட்டி எழுப்ப முடியும், அவர்களால் தான் இதை முன்னேற்ற முடியும். அதான் இப்போ எங்களுக்கு ஒரு நோக்குனாக்கா இந்த மக்களை நாம் விடுவிக்கணும்னா, அவர்களை மனிதர்களாக மாற்றணும்னா கல்வியினால் மட்டும்தான் முடியும். அது மனிதனுக்கு முழுமை கொடுக்கக்கூடிய ஒரு பாதையாக நாங்கள் தேர்ந்தெடுத்துருக்குறோம். விதத்தில் நாங்கள் இப்போ எங்கள் மாணவ மாணவிகளுக்கு இந்த மறை மாவட்டத்திலிருந்து சுமார் ₹1,00,000 அவர்களை செலவு பண்ணுவோம் ஸ்காலர்ஷிப்புக்குன்னு. இன்றைக்கூட 1,750 மாணவ மாணவிகள் கல்லூரியில் படிக்கிறாங்க, அவங்க எல்லாருக்குமே ஸ்காலர்ஷிப் கொடுக்குறோம். இந்தியாவினுடைய அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா உயர்கல்வி போகிறவங்கள வந்து ஒரு 11-12% தான், 11-12% தான். ஆனால் இந்த மறை மாவட்டத்தில் 18% மாணவ மாணவிகள் உயர்கல்விக்கே போகிறாங்க. தூய நல்ல ஆவியாரி தேவிக்க சொல்லித்தாரி, தூய நல்ல ஆவியாரி அபிஷேகம் செய்யவார், தூய நல்ல ஆவியாரி அபிஷேகம் செய்யவார், தூய நல்ல ஆவியாரே. ஞானத்தால் நிரப்பும் வல்லமையை ஊற்றும் தெய்வீக மோதிரமே பரிசுத்த ஆவியாரே, ஞானத்தால் நிரப்பும் வல்லமையை ஊற்றும் தெய்வீக மோதிரமே பரிசுத்த சொல்லித்தாரும் தூய நல்ல ஆவியாரே.
சொல்லித்தாரும். தூய ஆவியானவர் பெறும்போதுப்பா அப்படித்தான் மயக்கமாக இருக்கும். ஏன்னா அது கடவுள் தடக்கூடிய ஒயின். கனவு திருமணத்தில் அப்படித்தான் தண்ணீரையும் ரசமாக மாற்றக்கூடியவர். ஆனால் நீ உற்சாகமாக இருக்கணும். எந்த அளவுக்கு உண்ட பாத்திரம் திறந்திருக்குதோ அந்த அளவுக்கு தான் அவர் ஊற்றுவார். கமுத்தி வச்சிருந்தேன்னு வச்சுக்க ஊற்ற மாட்டார். பார்த்தீங்களா ஆண்டவர் சொன்னார், அந்த கற்சாடிகளெல்லாம் நிரப்புங்கள் அப்படின்னு சொன்னார். எப்படி கற்சாடிகள் நிரப்புங்க? இங்கே கொஞ்சம் பேர் அப்படி தான் இருக்கிறீங்க, எம்டியாக இருக்கிறீங்க, நெஞ்சுக்குள்ளே எம்டியாக இருக்கிறீங்க. கற்சாடிகள் நிறைய எல்லாத்துக்கும் ஒரு சேர் போட்டு வச்சிருக்கு. ஒவ்வொரு ஆண்டவா மாறுங்கப்பா, நிறைய தண்ணி ஊற்றிக்கொள்ளுங்க, ஆண்டவரை ரசமாக மாற்றுவார். நீ எந்த அளவுக்கு திறந்து வச்சிருக்கிறியோ திறந்த மனசை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த கல்யாண மோதிரம், தெய்வீக மோதிரம், அது என்ன? தூய ஆவியாண்ட முத்திரை. என்னது முத்திரை? அதாவது இரண்டு பேரும் என்ன, ரெண்டு பேர் இல்லை, அவங்க ஒரே உடலாக இருப்பாங்க அப்படிங்கிறதுக்கு அடையாளம் தான் அந்த மோதிர முத்திரை அப்படிங்கிறது. ஏன் சொன்னால், நம்ம நாட்டில் தாலி செயினை போடுவீங்க, வழக்கமாக வெளிநாட்டில் அன்னைக்கு இருந்த மாதிரி வெளிநாட்டிலையும் யூதய நாட்டிலையும் நினச்சோம்னா மோதிரத்தை போட்டு விடுவாங்க, மோதிரம் போட்டு விடுவாங்க. அதனால தான் நம்ம ஆண்டு வந்து அருமையான ஒரு கதை சொன்னார். என்ன கதை சொன்னார்னா, ஒரு அப்பாவுக்கு ரெண்டு பையங்க இருந்தாங்க. அதில் ஒருத்தன் நல்ல பையன், ஒருத்தன் ஊதாரி பையன் அப்படின்னு சொல்லியிருக்கு. கொஞ்சம் ரவுடித்தனம்லாம் பண்ணுவான். அந்த ரவுடி பையன் என்ன செய்தான் அப்படின்னா, அப்பாட்ட போனால், அப்பா எனக்கு வேறு சேர வேண்டிய சொத்தெல்லாம் இப்போமே உடனே கொடுங்க அப்படின்னா, அப்பாட்ட போய் கேட்குறான், ஏப்பா நான் போகிறேன், இந்த வீட்டு பிடிக்கவே இல்லை எனக்கு, இங்கே பிடிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லி, எனக்கு சேர வேண்டிய சொத்தெல்லாம் கொடுங்க அப்படின்னு கேட்குறான். அப்போ என்ன செய்யணான்னா, தலையடிச்சுக்கிற ராட பாவி, நீ ஒழுங்காக படிடா, படிடா, நல்லா இருக்கலாம் அப்படிங்கிறார். என்ன செய்கிறான் அப்படின்னா, எனக்கு இப்பயுமே கொடு சொத்தை அப்படின்னு கேட்குறான். அப்பா மண்டையில் அடிச்சுட்டு என்ன செய்யணும்னா, பாதி சொத்தை அவனுக்கு கொடுத்துட்டார். இருந்த சொத்தெல்லாம் செலவு செய்துட்டான். சிறந்த சொத்தெல்லாம் செலவு செய்துட்டு எங்கடா போய் பிச்சை இவங்களாம்னு கேட்டால், ஒரு பிச்சை அவனுக்கு கிடைக்கல. கடைசியில் அந்த பன்னி கூட்டத்தில் போய் நிற்கிறான். அப்போ ஒருத்தன் பார்க்குறேன், என்ன அங்கே இருக்கிற, நீங்கள் வந்து வர்ற, என்ன வேணும், எனக்கு எதாவது வேலை கிடைக்குமான்னு வந்திருக்கிறேன். ஆனால் பார்க்குறீல பன்னி கூடுகள்லாம், அதை கொஞ்சம் போய் மெய் அப்படிங்கிறான். பன்னி கூட்டத்தை போய் மேய்ச்சிக்கா அப்படின்னு. அப்போ கடைசி அவனுக்கு கிடைச்ச வேலை என்ன, பண்ணி மேய்க்கிறது. ஊதாரி பையன் கடைசியில் பார்த்தான், அந்த பண்ணி கூட சண்டை போட்டு பார்த்தான். அந்த பண்ணிகள்னா திறமையான பண்ணிகள். ஆனால் அந்த பன்றிகள் இவனுக்கு மேலே மேய்ஞ்சி போயிடுது. அது விடமாட்டேங்கன்னு சொல்லிட்டு இருக்கிறதுலாம் அது தின்னுட்டு போயிடுது. கடைசியில் பார்த்தா இவனுக்கு பன்றிகளுக்கு கொடுக்குற அது தவிடு நெட்டு கூட கிடைக்க மாட்டேங்குது. ஆடப்பாவி, இந்த இடத்துல கஷ்டப்பட்டுருக்கிறேனே அப்படின்னு அவன் கடைச புத்தி வந்து கடவுள் அவன் அப்பாவை நினைக்கிறான். அவர் நல்ல மனுஷன். அவர் நினச்சானா, என் மகன் போயிட்டானே போயிட்டானே, நாசமாக போகட்டும் அப்படின்னு சொல்லலை. அவர் நினச்சுன்னா டெய்லி கண்ணீர் வடிக்கிறார், போயிட்டானே என் பையன் போயிட்டானே அப்படின்னு. எப்பண்டா திரும்பி வருவான், என் பையனை பார்த்தீங்களா, என் பையனை பார்த்தீங்களா, உங்கள் பையன் யாருங்க, அவன் தான் சொன்னாங்கள்ல அந்த பையன், அவனுக்கு பேர், அவனுக்கு பேர் மாத்தூஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படிங்கிறான். என்ன மாத்தூஸா, நான் கேள்விப்பட்டதில்ல, இல்லைந்த அவன் பேரை மாற்றி வச்சுருக்கானே என்ன தெரியல. இல்லைங்க, இங்கே நாங்கள் அவனை மேத்யூன்னு கூப்பிடுவோம் அப்படிங்க. மேத்யூன்னு கூப்பிடுவீங்களா, அவன் மாத்தூஸ்ன்னு வச்சுருக்கான். அப்போ அவங்க அப்பா எப்பண்டா என் மேத்யூ வருவான் வருவான்னு காத்திருக்கிறார். ஒரு நாள் பார்த்துக்கிட்டே இருக்கார், தூரத்துலேருந்து வந்துட்டுருக்கான் ஒரு பையன். அவனைத்தான் இருக்குமா, இல்லையா, இது இல்லை, இது என் பையன் இல்லையா, என் பையனை நல்லா நீட்டாக இருப்பானே, கொஞ்சம் ரவுடித்தனம் பண்ணுவான் ஆனால் நல்லா நீட்டாக இருப்பான், நல்ல ஜில்லுன்னு பிளாக் பேண்ட்ஸ்லாம் போட்டுருவான், ப்ளூ ஜீன்ஸு போட்டுப்பான், நல்ல பெல்ட்லாம் அப்படி நீட்டாக கட்டியிருப்பான், அப்படி ஜாலியாக போயிட்டுருப்பானே, கையில் ஒரு செயின்லாம் போட்டிருப்பானே. இப்போ ஒரு மாதிரி கிழிஞ்ச உடையெல்லாம் உடுத்திட்டுருக்குறான், ஒரு மாதிரி நொண்டி நொண்டி இழுத்து இழுத்து வரானே, இழுத்து இழுத்து வரானே, இவன் யார், என் மகன் இல்லையே அப்படின்னு பார்க்குறாரு. ஆனால் பக்கத்தில் வந்துட்டான், பக்கத்தில் வந்தோன்னு பார்க்குறாரு, அவனுக்கு முகத்திலிருந்த அழுக்கெல்லாம் ஆமாம் இது என் மகன் தான், அப்படியே கழுத்தில் கையை போட்டு அவனை பிடிச்சி இழுத்துட்டு வரார்.
எப்பா மகனே அப்படின்னு வலது பக்கமும் இடது பக்கமாக கன்னத்தில் முத்தி முத்தி கூட்டிட்டு வரா. கூட்டிட்டு வந்து என்ன செய்தார்னா உடனே வேலைக்காரங்களை கூப்பிட்றார், வாங்க வேலைக்காரங்களை வாங்கப்பா அப்படின்னு கூட்டிகிட்டு வந்து சொல்றார், செத்து போயிருந்தான் என் பையன், காணாமல் போயிருந்தான் என் பையன், திரும்பி வந்திருக்கிறான், இதுக்காக நம்ம கொண்டாடணும்ப்பா, உடனே கொண்டாடணும் போங்க. உடனே இவனுக்கு புத்தம் புதிய ஆடையை கொண்டு வாங்க, புதுசாக அவனுக்கு இந்த அழுக்கு துணியெலாம் தூக்கி தூர போட்டுட்டு நல்ல ட்ரெஸ் மாற்றி விடு, அவனுக்கு நல்ல ஜீன்ஸ் கொண்டு வா, நல்லாவே போட்டு விடு, நல்ல ட்ரெஸ் பண்ணி விடு, நல்ல ஒரு டையை கட்டி விடு, நல்ல ஷூஸ் போட்டு விடு, நல்ல புது ஷூஸ் வாங்கிட்டு வா. வாங்கி போட்டுட்டு கடைசி என்ன செய்யணும்னா அவனுக்கு நல்ல ஒரு மோதிரம் கொண்டு வாப்பா அப்படிங்கிறார், அவனுக்கு ஒரு நல்ல மோதிரம் போட்டு விடு அப்படிங்கிறார். அவன் என் மகன், என் மகனுக்கு தங்க மோதிரம் போட்டு வைக்கணும். நான் எப்படி எப்படிலாம் என் பையனை பார்த்துருக்கேன், அழகழகாக பார்த்துருக்கிறேன், இப்போ அவன் மெலிஞ்சு போனான், துணி இல்லாமல் நலிஞ்சு போனான், நல்ல உடை உடுத்தி திரும்பவும் அழகாக இருக்கட்டுமே அப்படின்னு சொல்லி மோதிரத்தையும் பார்த்து தன் பையனுக்கு அழகாக பார்க்குறான், சூப்பர் பாய் அப்படின்னு. அதுதான்ப்பா அந்த தூய ஆவியானோட முத்திரை. இயேசுவே ஆண்டவர் நம் மீட்பர். மாத இதழை படித்து பயன் பெறுங்கள். தந்தை அவர்களின் பாடல்கள் அடங்கிய சிடிக்களை கேட்டு மகிழுங்கள். என் மகனுக்கு தங்க மோதிரம் போடுக்கணும், அதுதான் என் தூய ஆவியானுடைய முத்திரை. தூய ஆவியினால் முத்திரையிடப்பட்டவர்கள் தேவ பிள்ளைகள். ஹாலலுயா ஹாலலுயா. அந்த முத்திரை கடையாளம் தான் நீங்கள் கல்யாணத்துக்கு போடக்கூடிய கல்யாண மோதிரம், தெய்வீக மோதிரம். இவங்கனா என்னுடைய பிள்ளைங்க, இருவரும் ஒரே உடலாக இருப்பார்கள் அப்படின்னு சொல்லி தெய்வீக முத்திரையை அவங்களுக்கு வச்சு வைக்கிறார். அந்த தெய்வீக முத்திரையை தான் இன்னைக்கு பிஷப்பு கையில் போட்டிருக்கிறார். ஏன்னு சொன்னால் அவரும் கல்யாணம் பண்ணியிருக்காரு, நம்ம பிஷப்பும் கல்யாணம் பண்ணியிருக்காரு. யாரை பண்ணியிருக்காரு, திருச்சபையை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவரை முத்திரையாக மோதிரத்தை போட்டு வச்சுருக்கார் பார்த்துக்கலங்க. ஹலலுயா ஹலலுயா. ஆகவே கல்யாணம் பண்ணவங்க நீங்கள் தான் மோதிரம் போடுவீங்கன்னு அப்படி இல்லை, கல்யாணம் பண்ணாத பிஷப்பு நம்ம எல்லாம் கல்யாணம் பண்ணி வச்சுருக்கார் பார்த்துக்கலங்க. ஏன்னு சொன்னால் ஒரு நாள் தெய்வீக மணவாளன் ஒரு நாள் நம்ம எல்லாம் சந்திக்க வருவார். திருவெளிப்பாட்டாகமத்தில் சொல்லியிருக்குது, கடைசி அதிகாரத்தில் 22வது அதிகாரத்தில் என்ன சொல்லியிருக்குன்னா, மணவாளன் வருவார், மணவாளன் தெய்வீக மணவாளன் வருவார், அவர் நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, மணவாட்டிக்காக காத்திருக்கிறார், மணவாட்டியாகிய திருச்சபையை அவர் மணந்து கொள்வார், புதிய மேனியுடன் புதிய ஆடை அணிந்து அவதானே நமக்கு முத்திரையாக மோதிரமும் அணிவித்து நம்மை திருமணம் செய்து கொள்வார். அதற்காகத்தான் ஆண்டவர் 10 கன்னியர்களுக்கு கதையும் சொன்னார். எப்படி சொன்னார், அந்த 10 கன்னியர்களுடைய கதையில் 5 பேர் நல்ல விவேகிகளாக இருந்தாங்க, 5 பேர் கொஞ்சம் முட்டாளாக இருந்தாங்க, புத்தி கொஞ்சம் குறைவாக இருந்தது, மந்த புத்தி இருந்தது. என்ன மந்த புத்தி, ஆனால் மணவாளனுக்காக காத்திருந்தாங்க, மணவாளனுக்காக காத்திருந்தாங்க, மணவாளன் வருவார், மணவாளன் வருவார், மணவாளன் வருவார் அப்படின்னு. ஆனால் அந்த மணவாளன் கொஞ்சம் பிந்தி வருவார் அப்படின்னு அவங்க தெரியாமல் போச்சு. கண்டிப்பாக வருவார், ஆனால் மணவாட்டி கூட நடக்கக்கூடிய அந்த தோழிகள் 10 பேரில் மணவாட்டி கூட நல்லா நடக்கணுமா என்ன, மணவாட்டிக்கு பின்னால் போகக்கூடிய தோழிகள் எல்லாம் சுத்தமாக இருக்க வேண்டுமா, நல்லா ட்ரெஸ் பண்ணியிருக்க வேண்டுமா, அவங்க ஒரு விளக்கு தூக்கிட்டே போவாங்க, நமக்கெல்லாம் இன்றைக்கி எலக்ட்ரிக் லைக் என் கண்ணு கூசுகிற மாதிரி விளக்கு வச்சுருக்காங்க. ஆனால் அப்படி இல்லை, அவங்கெல்லாம் அன்றைக்கி கையில் லேம்ப் எடுத்துகிட்டு போனாங்க, எண்ணெய் ஊற்றின விளக்கு. நம்ம ஆண்டவருக்கும் ஒரு நாள் கல்யாணம் நடக்க போகுது, ஜீசஸும் மேரி பண்ண போகிறார், நம்ம தான் அவருடைய மணவாட்டி அப்படி சொல்லக்கூடிய திருச்சபை. அந்த திருச்சபையில் அந்த மணவாட்டி அழிச்சு போகக்கூடிய அந்த தோழிகள் அவங்க 5 பேர் விவேகிகளாக இருந்தவங்க விளக்கு எடுத்துகிட்டு போனாங்க, விளக்கு பொருத்த வேண்டிய அளவுக்கு வேண்டிய எண்ணெய் எடுத்துகிட்டு போனாங்க,
ஆனால் கொஞ்சம் பேர் புத்தி இல்லாதவங்க அந்த எண்ணெய் எடுத்து போக மறந்து போனாங்க. மறந்து போனாங்க. ஏன் மறந்து போனாங்க? அவங்க பலகாரியத்தில் கண்ணுங்கருத்தமாக இருந்ததுனால ஆண்டவர் நினச்சிட்டு போகாமல் அந்த தூய் ஆவியானவர் எடுத்துகிட்டு போகாமல் போயிட்டாங்க. அதுதான் ஆண்டவர் சொன்னார், இந்த தூய் ஆவியானவர் அப்பா உனக்கு விளக்காக இருப்பார், விளக்கு எரியக்கூடிய எண்ணெயாக இருப்பார். ஹலலுயா. அந்த எண்ணெயைத்தான் மோதிரமாக ஆண்டவர் நமக்கு கொடுத்துருக்கிறார். ஹலலுயா. அந்த மோதிரத்தை நீங்கள் தொலைச்சி போடாதீங்க. அந்த மோதிரத்துக்கு பதில் தாலி போட்டிருப்பீங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த தாலியை தொலைச்சி போடாதீங்க. ஏன்? அது கடைசி நாள் வரைக்கும் உனக்கு பாதுகாப்பா இருக்கட்டும். என்னுயிரே ஏசையா உமக்காயே குதையா, என்னுயிரே ஏசையா உமக்காயே குதையா, என் மனம் உமக்காயே குதையா, என் மனம் உமக்காயே குதையா, என் மனம் உமக்காயே குதையா, என் மனம் உமக்காயே குதையா, என்னுயிரே ஏசையா உமக்காக ஏங்குதையா. அமர்த்துவீரே என்னை அமர்த்துவீரே, உம்மருவில் அமர்த்துவீரே என்னை அமர்த்துவீரே, என்னுயிரே ஏசையா உமக்காக ஏங்குதையா. தோளில் சுமப்பவரே என்னை சுமப்பவரே, என்னுயிரே ஏசையா உமக்காக ஏங்குதையா. நன்றி சொல்லுவேன் என்றும் நன்றி சொல்லுவேன், என் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவேன். என் பேர் வேளாங்கண்ணி, நான் பெரம்பூர் பங்குலேருந்து சேர்ந்தவள். எனக்கு கல்யாணம் ஆகி 3 வருஷம் குழந்தை இல்லாமல் இருந்துச்சு. இப்போ 2003 எங்கள் பங்கில் ஃபாதரோட நற்செய்தி பிறவை நடந்துச்சு. அதில் அவர் சொன்னார் இதுலேருந்து 3 பேர் வந்து குழந்தை பாக்கியம் பெற போகிறாங்கன்னு. அதில் நானும் ஒருத்தி. அதுக்கு ஆண்டவருக்கு நான் நன்றி கடன்பட்டிருக்கேன். அதோட குழந்தைக்கு 7 மாதத்துலேருந்து ஃபிட்ஸ் நோய் வரும் அடிக்கடிக்கு. நான் சாட்சி சொல்கிறதா வேணதுலேருந்து இப்போ 7 இயர்ஸ் ஆயிடுச்சு, குழந்தைக்கு ஃபிட்ஸே வரதில்லை. மரியே வாழ்க, ஆண்டவருக்கு நன்றி. ஜெனிஃபர், என் கணவர் ஆலன், அங்கே தரமணி சென்ட் ஆண்டனிஸ் சர்ச்லேருந்து வரும். நவம்பர் 3வது வாரம் ஃபாதர் இக்னிஷியஸை வந்து இங்கே மீட் பண்ணோம் லோயலா காலேஜ். இதில் வந்து என் கணவருக்கு வந்து வேலை தடங்கள் ஆகிட்டே இருந்தது. கடவுள் புண்ணியா அவர்கிட்ட நாங்கள் வந்து வேண்டி அந்த மாதா இது பெட்டல்ஸை கொடுத்து எண்ணெயில் ப்ளஸ் பண்ணார். இப்போ சொன்னார் உனக்கு இன்னும் 2-3 நாளில் உனக்கு வேலை கிடைச்சிரும்ப்பா. அதுக்கு நான் வரதுக்கு முன்னாடி ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணாங்க, ஆனால் கன்ஃபார்ம் ஆகலை. நாங்கள் போய் 3வது நாள் எங்களுக்கு அவருக்கு வந்து ஆஃபர் லெட்டரும் கொடுத்து அப்பாயின்மெண்ட்டும் வாங்கி இப்போ 1.5 மாசமாக அந்த ஜாபுக்கு நல்ல ஒரு நல்ல ஜாபில் போயிடுங்க. கடவுளுக்கு நன்றி. இது
இயேசுவே ஆண்டவர் நம் மீட்பர். மாத இதழை படித்து பயன் பெறுங்கள். தந்தை அவர்களின் பாடல்கள் அடங்கிய சீடிக்களை கேட்டு மகிழுங்கள். நரிகள் சத்தத்துக்கும் ஓநாய்கள் சத்தத்துக்கும் செவி கொடுத்துடாதீங்க. அவங்க அடித்து தின்னுட்டு போயிடுவாங்க, கொண்டு போட்டுருவாங்க. ஆனால் என் குரலுக்கு செவி கொடுங்கள் அப்படின்னு ஆண்டவர் தான் சொல்லி வச்சுருக்கிறாரு. அப்போ நீங்கள் வீட்டுக்கு போனால் சும்மா இருக்கும்போது இந்த 10வது அதிகாரத்தை நல்லா படித்து பாருங்கள். ஆண்டவர் சொல்கிற வார்த்தையும் மாதா அன்னைக்கு காணா ஒரு திருமணத்தில் சொன்ன வார்த்தையும் ஒன்று போல் இருக்கும். ஏன்னா மாதாவுக்கு நல்லா தெரியும், இந்த மந்தைகளை மேய்க்கக்கூடிய நல்ல ஆயன் என் மகனே அப்படின்னு. ஹல்லேலூயா. மாதாவுக்கு நல்லா தெரியும், அதனால தான் காணாம ஒரு திருமண நேரத்திலேயே மாதா வந்து கேட்குறாங்க தன் மகனிடத்தில், மகனே அவங்களுக்கு ரசம் இல்லாமல் போச்சுப்பா. அப்போ அம்மா குரலுக்கு ஆண்டவரும் செவி கொடுத்தார். பார்த்துக்கணுங்க, அம்மா என்ன விரும்பினாங்கன்னா இவங்க அவமானத்தெல்லாம் நீ போக்கணும்ப்பா, இவங்க திராட்சை ரசம் இல்லையே அப்படி தவிச்சிட்டு இருக்காங்க, இந்த தவிப்பை நீ தீர்க்கணும், இந்த தாகத்தை நீ தணிக்கணும், இவங்களுக்கு இப்போ ஒரு அதிசயங்களை செய்யணும், அதிசயத்தையால் செய்து இவங்களை நீ வாழ வைக்கணும். நீ தானே ஜீவனாக இருக்கிற, நீ தானே சத்தியமாக இருக்கிற, நீ தானே வழியாக இருக்கிற என் மகனே, இவங்களுக்கு செய்துட்டுப்போ. இவங்களுக்கு நீ புதுமை செய்யலாம், வேற யாருக்கு நீ செய்ய போற? இந்த கல்யாண வீட்டுக்கு நல்லது செய்யலைன்னா வேற எந்த வீட்டுக்கு நீ செய்ய போற? இந்த வேலூர்ல இன்னைக்கு இவங்களுக்கு உதவி செய்யலைன்னா வேற என்னைக்கு நீ உதவி செய்ய போகிற? உன்னை தேடி வந்திருக்கிறாங்கல்ல, இந்த கல்யாணத்துக்கு வந்திருக்கிறாங்கல்ல, வேதனையா வந்திருக்கிறாங்கல்ல, இந்த அவமானத்தை போக்கலன்னா வேற எந்த அவமானத்தை நீ போக்க போகிறப்பா அப்படின்னு தன் மகனத்தை உரிமையா போய் கேட்கிறாங்க. அப்பதான் ஆண்டவர் ஜாடிகளை நிரப்புங்கன்னு சொல்ல அதை தண்ணியெல்லாம் ரசமா மாறி போச்சுது. இப்போ அவர் என்னக்கு சொல்றார், நானே நல்ல ஆயன், என் குரலுக்கு செவிக்கு மடுத்தா உங்களுக்கு ஆபத்து இல்லை, நானே மந்தையின் வாசலாக இருக்கிறேன், வாயிலாக இருக்கிறேன், வழியாக இருக்கிறேன், சத்தியமாக இருக்கிறேன், ஜீவனாக இருக்கிறேன் அப்படி சொல்லி வைக்கிறார். ஹல்லேலூயா. அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த ஒரு வார்த்தையை நீங்கள் மனசுக்குள்ளே வச்சுக்கொள்ளுங்க. செய்தியை கேட்டு அந்த செய்திக்கு நீங்கள் பதில் சொல்லணும். உங்களுக்கு ஆண்ட குலம் தருவார், குளம் அணிக்கிறதோடு நிறுத்த மாட்டார். ஆனால் உங்கள் நம்ம ஒவ்வொருத்தையுமே மாதா வழியாக ஒரு கேள்வி, இந்த கேள்வியை இந்த செய்தி வழியாக உங்களுக்கு சொல்கிறேன். முதல்ல இங்கிலீஷ்லேயே வாசிக்கிறேன். டியர் சில்ட்ரன், ஆஸ் ஐ லுக் அட் யூ மை ஹார்ட் சீசஸ் வித் பெயின். வேர் ஆர் யூ கோயிங் மை சில்ட்ரன்? ஹாவ் யூ சங்க் so deeply into sin that you do not know how to stop yourselves? You justify yourselves with sin and live according to it. Kneel down beneath the cross and look at my son. He conquered sin and died so that you, my children, may live. Permit me to help you not to die but to live with my son forever. இந்த செய்திக்கு தமிழாக்கம் கொடுக்கிறேன். என் அன்பு குழந்தைகளே, உங்களை நான் பார்க்கும் பொழுது என் இதயம் வேதனையால் துடிக்கின்றது. என் குழந்தைகளே, நீங்கள் எங்கே போய்கொண்டிருக்கின்றீர்கள்? பாவத்தின் ஆழத்தில் நீங்கள் விழுந்துவிட்டு அதிலிருந்து எழும்பி வர தெரியாமல் இருக்கின்றீர்களோ? உங்கள் பாவத்தையே நீங்கள் நியாயப்படுத்தி கொள்கிறீர்களோ? சிலுவைக்கு முன்பாக முழந்தாட் பழியிட்டு என் மகனை உற்று பாருங்கள், அவர் பாவத்தை வென்றுவிட்டவர்.
என் குழந்தைகளே, நீங்கள் வாழ்வதற்காக அவர் இறந்தார். நீங்கள் சாகாமல் இருக்கவும் நித்தியமாக என் மகனோடு வாழவும் உங்களுக்கு நான் உதவி செய்ய எனக்கு அனுமதி தாருங்கள். நன்றி. நெஞ்சில் கை வச்சுக்க. எத்தனை தடவை கணவருக்கு பிரமாணிக்கமாக இருந்தீங்க? எத்தனை தடவை பிரமாணிக்க தவறி இருக்கிறீங்க? நினச்சி பாருங்க. அல்லது மனைவி, பிள்ளைங்க, நம்ம ஒவ்வொருத்தர் தான். ஏன்னா பாவம் செய்யும் பொழுது தான் மனுஷன் பார்க்காம இருக்கலாம், ஆண்டவர் கண்ணிலிருந்து தப்ப முடியாது. அவருக்கு தெரியும், உள்ளுக்கு ஒரு சமம் இருக்குதுன்னு தெரியும். அந்த சவப்பெட்டி உள்ளுக்கு ஒன்று இருக்குது, நாற்றம் அடிச்சிட்டு இருக்குது, கல்லை புரட்டி விடு அப்படின்னு சொல்லுவார். உன் நெஞ்சு அடைச்சிட்டு இருக்க பற்றியா ஒரு கல். எத்தனை நாளாக, எத்தனை மாதமாக, எத்தனை வருஷமாக உன்னுடைய மனைவியை நீ ஏமாத்திட்டு இருக்கிற, உன் கணவரை நீ ஏமாத்திட்டு இருக்கிற, உன் பிள்ளைங்களை ஏமாத்திட்டு இருக்கிற, சமுதாயத்தை ஏமாத்திட்டு இருக்கிற, மற்றவங்களுக்கு தெரியாது, மற்றவங்களாம் குருடு நினச்சிட்டு இருக்கிறியா? எல்லாம் குருடாக இருக்கலாம், ஆனால் ஆண்டோடைய கண்ணு இந்த பரந்த ஆகாயத்தை விடவும் பெரிய கண்ணு, சூரிய வெளிச்சத்தை விடவும் வெளிச்சமான கண்ணு, எந்த இருட்டையும் உற்று பார்க்கும் கண்கள் ஆண்டவுடைய கண்கள், எந்த நெஞ்சத்தையும் ஊடுருவி பார்க்கும் கண்கள் ஆண்டவுடைய கண்கள். என் மகனே, என் மகளே, நீ பாவத்தில் ஆழ்ந்து விட்டாயோ, ஆழத்தில் விழுந்து விட்டாயோ, ஆழத்தில் பாவத்தில் விழுந்து விட்டு உன் பாவத்தை சொல்லி நீயே உன்னை நியாயப்படுத்தி கொள்கிறாயோ, பாவத்தை விட்டுவிடு. அது எதுவாக இருக்கலாம், கரிச்சிதைவு, பிரமாணிக்கம் தவறி நடக்கிறது, கெட்ட நடத்தை, பரத்தமை. மனுஷன் கண்ணுக்கு மேலே நீ தூள் வீசலாம், ஆனால் கடவுளுடைய கண்கள் எங்கும் பரந்த கண்கள், எதையும் மூடி மறைக்க முடியாது. அவருக்கு முன்னால் எல்லாம் வெளிச்சம், இருட்டும் பகல் போல் ஆண்டவருக்கு வெளிச்சமாக தான் இருக்கும். ஆகவே அன்பான சகோதரனே, சகோதரியே, இந்த நேரத்தில் உன் கண்களை இருக்க முடிக்க, நெஞ்சில் கை வச்சுக்க, பாவத்தை விட்டுரு.